ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி வந்து கடலூர் சில்வர் பீச்சில் நடக்கிற கோடை விழாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ விழா ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு முன்னாடியிலேருந்து ரோட்டில் இந்த மாதிரி சைடில் நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு திருவிழாவில் என்னென்ன கடைகள்லாம் இருக்குமோ அதே மாதிரி எல்லா கடைகளுமே வரிசையாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 4:30 போல் போனோம். நிறைய கடை வந்து ஓப்பனே ஆகலை, அப்போ தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ வழி நெடுக்க இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. இப்போ தான் இவங்களாம் எடுத்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இது ஓப்பன் ஆகாமையே இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாம் ஒரு வித்தியாசமான வீட்டு அலங்கார பொருட்கள், பார்க்கறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி கொசு வலையெல்லாம் நிறையா இருந்தது. ஆக்சுவலாக அது கொசு வலை தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டால் விற்கிற கடை தான் நிறையா இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் என்ன பேக் பிரிக்கவே இல்லை. அதிகமாக நாங்கள் திரும்பி வரும்பொழுது இதெல்லாம் ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஃபேன்சி ஸ்டோர் கூட இருந்துச்சு. ஸோ வழக்கமாக எல்லாமே இது திருவிழாவில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி. அவங்க இப்போ தான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி மெலமைன் பொருட்கள், அப்புறம் பீங்கான் பொருட்கள்லாம் வச்சுருக்கிற கடையும் இருந்தது. இந்த மாதிரி ஒரு 3-4 ஷாப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரேட்லாம் ஒரு ஆர்டினரி தான் சொன்னாங்க, ரொம்ப அதிகம்லாம் இல்லை, கொஞ்சம் பேரம் பேசி வாங்கலாம் நம்ம. இதுதான் அரசு கலைக்கல்லூரி, கல்லூரில் பீச் ரோட்டில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாய்ஸ் கடை, இதுவும் ஒரு மினி ஃபேன்சி ஸ்டோர் தான். பாருங்கள், இது வந்து கீ செயின்க்குனே ஒரு தனி ஸ்டால் இருந்துச்சு. ஸோ விதவிதமான அழகழகான கீ செயின்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக், அப்புறம் கண்ணாடி, அதுக்கப்புறம் உட்ல எல்லாத்துலேயும் வச்சுருந்தாங்க. ரொம்பவே இது வந்து அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அழகாக நம்ம வந்து வாங்கி சாவியில் கோத்துக்கலாம். அப்புறம் இந்த சைடு வந்து கோல்டு அண்ட் சில்வர் மெட்டலில் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பெரும்பாலும் கடவுள் அந்த சிலை பொறிச்ச மாதிரி இருந்தது. இதில் வந்து குட்டி குட்டி பாட்டிலில் கலர் கலராக ஜமிக்கைட்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய கீச்செயின்லாம் வச்சுருந்தாங்க. இதுவும் கடவுள் சிலை தான். அதுக்கப்புறம் இதுவும் இமிட்டேஷன் ஜுவல்லரி, அப்புறம் சில்வர் ஜுவல்லரி, ஆக்சரைஸ் ஜுவல்லரி தான் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரி கடை தான் நிறையா இருந்துச்சுங்க. ஒரே பேட்டர்னில் இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரே மாதிரியான ஜுவல்லரிஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு இயரிங் ஷாப், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இயரிங்ஸ் தான் நிறையா இருந்தது. நிறைய சில்வர் ஆக்சரைஸ் ஜுவல்லரி தான் நிறையா இருந்துச்சு இதில். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஐட்டமும் இருந்துச்சு. இந்த மாதிரி செப்பரேட்டாக வெறும் இயரிங்ஸ் ஷாப்னு இங்கே நிறையவே இருக்குது. ஸோ ரேட்டில் நம்ம வந்து பார்கின் பண்ணி வாங்கிக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த மாதிரி செராமிக்கில் நம்மளுக்கு டெக்கரேட்டிவ் பேஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரே பேட்டர்னில் இந்த மாதிரி காஃபி மக், அப்புறம் ஜாடி அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு இயரிங் ஷாப் தான், குட்டி குட்டி ஸ்டட் மாதிரியான இருக்கிற இயரிங்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீப்பு வெரைட்டிஸ்லாம் நிறையா, அப்புறம் மணி, அதுக்கப்புறம் கலர் கலராக பிளாஸ்டிக் வளையல். இது பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கண்ணை பறிக்குது அந்த இடத்துலேயே, இது வந்து தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து மண் பாத்திர கடை, இப்போ தான் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சட்டி பானைகள் தான் நிறையா இருக்குங்க. ஸோ இதிலே வித்தியாசமான ஷேப்பில் அந்த மாதிரிலாம் கூட நிறையா வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ரூட் ஸ்டால், இதெல்லாம் வழக்கமாக திருவிழாவில் இருக்கிறது தான். அப்புறம் தர்பூசணி அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து கோடை விழாவில் நடக்கிற அந்த ஸ்டாலுடைய அந்த கிரவுண்டுடைய என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளார போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுடைய அந்த ப்ராஜெக்ட்லாம் நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு ஸ்டால்லையும். பாருங்கள், இந்த இடம், இந்த கிரவுண்டு பூராவே இந்த மாதிரி ஸ்டால்ஸ் தான் நிறையா இருக்கும். இது வந்து பால் பொருட்கள், கவர்மெண்ட்டுடைய பால் பொருட்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தை ஒரு ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் இது வந்து சித்த மருத்துவம், அதுக்கு தேவையான அந்த பொருட்கள், அதை பற்றின அந்த கட்டுரைகள் அதெல்லாம் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. இதே மாதிரியே ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஸ்டால்லையும் ஒரு பொருட்களை வச்சு அதை பற்றின விளக்கத்தை வந்து நோட்டீஸாக நிறையா ஒட்டி வச்சுருந்தாங்க. பாருங்கள், இங்கே இருக்கிற ஏரியா பூராவுமே இந்த மாதிரி ஸ்டால்ஸ் தான் நிறையா இருக்கும். இது வந்து கவர்மெண்ட்டுடைய காதி கிராஃப்ட்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பொருளாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய விளக்கு ஐட்டெலாம் வச்சுருந்தாங்க.
ஒரு அழகான கலைப்படைப்பு தான். ஸோ இது வந்து ஒரு 150 என்னமோ சொன்னாங்க, கொஞ்சம் பார்கின் பண்ணால் தருவாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம். ஸோ பொருட்களும் ரொம்பவே யூனிக்காக பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி மண் பாத்திரங்களும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, ஒரு சாம்பிளுக்கு தான் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் சாம்பிளுக்கு இருக்கிறதே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி காஃபி மக் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட நிறையா இருந்துச்சு. ஸோ நான் கூட இதில் வந்து ஒரு காஃபி மக் வாங்கினேன், 30 ரூபீஸ்னு சொல்லி ஒரே ஒரு காஃபி மக் இதில் வாங்கினேன். பாருங்கள், காது கிராம் தமிழ்நாடு கதர் கிராமம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் காய்கறிகளில் செஞ்ச அந்த சில அலங்காரம்லாம் ஒரு ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய 2 மாடுகள் வந்து கத்திரிக்காய் பாவக்காய் இதெல்லாம் வச்சு அழகாக செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து தர்பூசணின்னு நினைக்கிறேன், தர்பூசணியாக இல்லை பூசணிக்காயான்னு தெரியல. இதில் வந்து கலைஞர் அப்புறம் ஸ்டாலின் அவங்களுடைய உருவத்தை அழகாக வரைஞ்சிருக்காங்க. இது பாருங்கள், மாட்டு வண்டியில் இது ஆக்சுவலாக மாடு மாட்டு வண்டியில் ஏதோ காய்கறிகள்லாம் ஏற்றிட்டு வர மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள், பின்னாடி வண்டியில் வந்து நிறையா காய்கறிகள்லாம் ஏற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தென்னை சாகுபடி அதை பற்றிலாம் வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு ஸ்டாலில் போட்டிருந்தாங்க. அதுக்கு தெளிக்கிற உரம் அதுக்கான பூச்சிக்குளி மருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து எண்ணெய் பனை, எண்ணெய் பனைன்னு போட்டிருக்கு, வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இது பக்கத்துலேயும் இது மாதிரி ஒன்று இருந்துச்சு. இதுவும் எனக்கு என்னென்னு தெரில, ஆனால் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக அழகாக இருக்குது. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்டால் பூராவுமே இதே மாதிரி ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய கிரவுண்டுக்குள்ளே நிறைய ஸ்டால்ஸ், ஆனால் எல்லாமே கவர்மெண்டோடைய அந்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அவங்க எடுத்து நடத்துகிற அந்த கடைகளோடைய அந்த விவரம்லாம் அதில் எழுதியிருக்கும். இதெல்லாம் கரும்பு ஆரம்பத்துலேருந்து எப்படி ஒன்று ஒன்றா வளர்ச்சி ஆகுதுங்கிறத ஒரு அழகாக அந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறத ஒரு செட்டப் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த கொலு எல்லாம் வைப்போம் அந்த மாதிரி எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, ரியலாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ராட்டினம்லாம் இருந்துச்சு, சின்ன சின்ன ராட்டினம்லாம் ஒரு 6-7 ராட்டினம் போல் வச்சுருந்தாங்க. பெரியவங்க வந்து விளையாடுற மாதிரி ரொம்ப இல்லை, எல்லாமே சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு 5-6 ராட்டினம் மட்டும் வச்சுருந்தாங்க ஒரு ஓரமாக. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து அந்த கிரவுண்டு விட்டு வெளியில் வந்தாச்சு, இப்போ வந்து பீச் ரோட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரி செராமிக் அப்புறம் மெலமைன் ஷாப்ஸ் தான் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. பட் ரேட் தான் கொஞ்சம் கூட சொல்கிறாங்க, நம்ம பார்கின் பண்ணி வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ டெக்கரேட்டிவ் பீஸ்லேருந்து எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஜாடி எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இந்த மாதிரி நாட்டு நாய்கள்லாம் வச்சு ஒரு ரன்னிங் ரேஸ் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து இந்த கோடை விழாவில் வருஷம் நடக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு நாயோடைய உரிமையாளர் பேரையும் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் வந்து வரிசையில் நிற்கிறாங்க, இதுக்கப்புறம் ரேஸ் வந்து ஆரம்பமாகும். ஸோ நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணல, நாங்கள் வந்து நகர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மற்ற இரும்பு பொருட்கள்லாம் வச்சுருக்கிற கடையும் இருந்துச்சு, நிறைய இரும்பு பொருட்கள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு எதை தேவைன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். எல்லா ஐட்டமும் இவங்கள்ட்ட இருந்துச்சு. ஸோ ஷாப்பை இப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி வளையல் கடை, இவங்க வந்து வித்தியாசமாக அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து ஈஸியாக பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வெறும் வளையலுக்கு மட்டுமே நிறைய கடைகள், அப்புறம் இந்த மாதிரி ஜோசியம் சொல்கிற ரோபோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கே வந்து சிரிப்பாக இருக்குது. ஸோ இந்த மறுபடியும் இந்த டெக்கர் பீஸ் இதுக்குள்ளே வந்து பல்பு போட்டு எரிய விட்டால் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம போக்கில் 1-2 ஐட்டம் தான் இருந்தது, இப்போ வந்து ரொம்பவே நிறைய பொருட்கள்லாம் இந்தமாரி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஸோ வீட்டுக்கு நடுவில் இந்தமாரி ஃபங்க்ஷன் டைமில் நம்ம வந்து பல்பு வச்சு இந்தமாரி போடும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்தமாரி ஸ்நாக்ஸ் கடைகள், இதுவும் வழக்கமாக திருவிழாவில் இருக்கிற கடைங்க தான். அல்வாலாம் கூட நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செப்பல் ஷாப், இது வந்து ரொம்பவே லோ ப்ரைஸில் இருக்கிற செப்பல்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ 50 ரூபான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐட்டம்லாம் வந்து தண்ணியில் போட்டால் ஊறி பெருசாகும் பால், அப்புறமா ரோஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து கோலா அச்சு, இது வந்து நிறையா இந்த மாதிரி கோலா அச்சு வச்சு அது என்னென்ன டிசைன் இருக்குங்கிறது இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா கோலமுமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ வாங்கி அழகாக நம்ம வீட்டில் சிம்பிளாக போடலாம்.
அவ்வளோதான், இதோட கலைகள்லாம் முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.